மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் ஒருங்கே அமைந்த உலகளாவிய ரீதியில் காணப்படும் 108 சிவன் ஆலயங்களில் ஒன்றாக விளங்கும் இலங்கையின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமான கீரிமலை ஆலயம் தற்போது முழுமையாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆலயம் அமைந்திருந்த பகுதியில் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் அருகில் அமைந்துள்ள கிருஷ்ணன் ஆலயத்தின் பரிபாலன சபைத் தலைவர் கதிரவேலு நாகராசா தெரிவித்தார். கீரிமலை பகுதியில் உள்ள மலைத்தொடரில் அமைக்கப்பட்ட மண்டபமானது 2013 ஜனாதிபதி மாளிகைக்காக அமைக்கப்பட்ட கட்டடமாகும். இலங்கையில் சுமார் 3 தசாப்தங்களாக இடம்பெற்ற உள்நாட்டுப் போரின் போது இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1990 காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தின் கீரிமலை பகுதியை இராணுவத்தினர் முழுமையாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் மிகவும் உயரமான பகுதி இதுவென அறியப்படுகின்றது. இதனால் போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்த பகுதியை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த இராணுவத்தினர் இதனை அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தியிருந்தனர். இந்த பகுதிக்குள் கடந்த 32 காலமாக எவரும் செல்ல பாதுகாப்பு பிரிவினர் அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த பகுதியானது தற்போது கடற்படையினர் வசம் இருக்கின்ற நிலையில் இங்குள்ள பொதுமக்களின் நிலங்களை விடுவிக்குமாறு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய தரப்பிற்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். இதன்படி அந்த பகுதியில் உள்ள நிலங்கள் சில அண்மையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மேலும் பல பகுதிகள் தொடர்ந்து அதிஉயர் பாதுகாப்பு வளையமாக காணப்படுகின்றது. இவ்வாறு அதிஉயர் பாதுகாப்பு வளையமாக காணப்படும் கீரிமலை பகுதியிலேயே கீரிமலை ஆலயமும் அதனை அண்மித்துள்ள பல ஆலயங்களும் அமைந்துள்ளன. கீரிமலை பகுதியில் உள்ள ஆலயங்களை விடுவிக்குமாறு அந்த பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கிருஷ்ணன் ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களை கடற்படையினர் அண்மையில் அங்கு அழைத்துச் சென்றிருந்தனர். அந்த பகுதி பாதுகாப்பு வளையமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாளுக்கு பின்னர், அதாவது 32 பின்னர் முதல் தடவையாக பொதுமக்கள் கீரிமலை ஆலயத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு ஆலய வளாகத்திற்குள் சென்ற ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்ததாக கிருஷ்ணன் ஆலய பரிபாலன சபை தலைவர் கதிரவேலு நாகராசா தெரிவித்தார். ஆயிரத்து 1990 பிறகு இன்றுதான் அந்த ஆலயத்தை முழுமையாக எங்களால் பார்க்க முடிந்தது. 1990 முன்பு 1983 எங்களுடைய நாராயணன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து 7-8 சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், திருவிழாக்கள் செய்து வந்தோம். 90 பின்னர் அவை அனைத்தையும் நிறுத்தி இன்றுதான் அந்த ஆலயத்திற்குள் சென்று முழுமையாக பார்க்க முடிந்தது. இன்று இந்த ஆலயத்தை பார்க்கின்ற போது மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது. எங்களுடைய ஆலயத்தில் எல்லா பகுதியிலும் மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. ஆதிமூலத்திற்கு ஊடாக எல்லாம் வந்து அந்த கட்டடத்தையே வெடிக்கச் செய்து ஆலயத்தை முழுமையாக புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன. அதேபோல எமது ஆலயத்திற்கு வடக்கு புறமாக உள்ள சடையம்மா சமாதி முழுமையாக அழிக்கப்பட்டு அங்கு சில கட்டடங்கள் மட்டும்தான் மிஞ்சியிருக்கின்றன. அந்த கட்டடங்களும் பற்றை காடாகத்தான் இருக்கின்றன. எமது ஆலயத்திற்கு வடக்கு பக்கமாக நன்னீர் தடாகம் இருக்கின்றது. முன்னோர்க்கு திதி கொடுப்பவர்கள் அந்த நீர்த்தடாகத்தில் தான் குளித்து வழிபடுவார்கள். அந்த நீர்த்தடாகம் எல்லாம் உடைந்து கற்கள் நிறைந்ததாக இப்போது காணப்படுகின்றது. இது அனைத்தையும் புனர்நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றது என அவர் கூறினார். இந்த கீரிமலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 50 உயரத்தில் உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அவ்வளவு உயரமான பிரதேசத்தை எங்கும் காண முடியாது. 30-32 பிறந்தவர்களோ அல்லது அதற்கு முன்னர் பிறந்த சிலரோ அந்த மலையை பார்த்திருக்க முடியாது. இந்த மலையில் ஒரு குகை இருக்கின்றது. இந்த குகையில் ஞானிகள் வந்து தியானம் செய்ததாகவும் பூஜைகள் செய்ததாகவும் அப்போது கூறப்படுவதுண்டு. மலை உச்சி பகுதியில் சிவலிங்கம் ஒன்று காணப்பட்டது. அந்த சிவலிங்கம் தற்போது தரைமட்டமாக்கப்பட்டு அந்த இடத்தில் தற்போது பெரிய மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன. கிருஷ்ணன் ஆலயமும் தற்போது சீரழிந்திருக்கின்றது. அந்த ஆலயத்தை புனரமைப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் தேட வேண்டியுள்ளது. மலை உச்சியில் இருந்த சிவலிங்கத்தையே உண்மையாக கீரிமலை சிவலிங்கம் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் என அவர் குறிப்பிட்டார். எமது கிருஷ்ணன் ஆலயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அங்கிருந்து வருவதற்கு 1 முன்பாக மண்டபம் கட்டியிருந்தோம். அந்த மண்டபம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. ஆலயத்திற்கு பக்கத்தில் இருந்த நாகத்தம்பிரான் சுற்றுமதில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. உள்ளே ஆலயமும் சுற்றுப்புற ஆலயங்களும் அப்படியே இருக்கின்றன. பிள்ளையார் நாகத்தம்பிரான் விக்கிரகங்கள் அங்கு இல்லை. முருகன் விக்கிரகமும் சில விக்கிரகங்களும் இருக்கின்றன.
மற்ற சில விக்கிரகங்களை காணவில்லை. ஆதிமூலத்திலே இருக்கின்ற சுவாமி அப்படியே இருக்கின்றார். ஸ்ரீதேவி பூதேவியோடு அப்படியே இருக்கின்றார். ஆனால் ஆலயத்தின் மீது வேர்கள் ஓடி மரங்கள் வளர்ந்து உருக்குலைந்திருக்கின்றது என அவர் கூறுகின்றார். ஆலயம் அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் காணப்பட்ட போதிலும் இன்றும் அங்கு யாரோ வருகை தந்து வழிபாடுகளில் ஈடுபட்ட தடயங்கள் இருப்பதாக கிருஷ்ணன் ஆலய பரிபாலன சபை தலைவர் கதிரவேலு நாகராசா தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் ஜனாதிபதி மாளிகைக்கான நிர்மாணப் பணிகள் 2013 ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் 2015 ஆட்சி மாற்றத்துடன் இடைநிறுத்தப்பட்டதாக வடக்கு மாகாண நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் திசாநாயக்காவை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு பிபிசி தமிழுக்கு தெரிவித்தது. 29 ஏக்கர் முழு நிலப்பகுதியில் ஒரு பகுதியிலே மாளிகை அமைந்துள்ளதோடு மாளிகை நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் கடற்படை அங்கு பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த மாளிகை மற்றும் ஆலயம் உள்ள பகுதி 2022 அதிகாரப்பூர்வமாக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு கையளிக்கப்பட்டதாகவும் திசாநாயக்கவை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறுகின்றது. கீரிமலை ஆலயம் அழிக்கப்பட்டு மாளிகை கட்டப்படவில்லை என்றும் திசாநாயக்க கூறியதாக தற்போதைய ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவினர் குறிப்பிடுகின்றனர். யாழ்ப்பாணம் இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சொர்ண போதொட்ட குறிப்பிடுகையில், அந்த பகுதியில் ஜனாதிபதி மாளிகைக்கான தேவையொன்று இல்லை என்பதை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் மேற்கொண்ட யாழ்ப்பாண பயணத்தின் போது குறிப்பிட்டிருந்தார். இந்த மாளிகையை சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறந்த தரத்திலான ஹோட்டல் ஒன்றாக மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் யோசனை முன்வைத்திருந்தார். யாழ்ப்பாணம் முழுமையாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பின்னர் இந்த பிரதேசம் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இராணுவம் அங்கு எந்தவித நிர்மாணங்களை மேற்கொள்ளவோ அழிக்கவோ இல்லை என்றும் குறிப்பிட்டார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது.